அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மதுரை லா காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லா அட்மிஷன் ரிலேட்டடாக எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அட்மிஷன் ஃபுல்லாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மதுரை காலேஜ் இல்லாமல் வேறு எந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான காலேஜை பற்றி டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மதுரை காலேஜ் பற்றி என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எப்படி இருக்கும் ப்ரோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மதுரை காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க பழமையான காலேஜில் மதுரை காலேஜும் ஒன்று. எஸ் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் உருவானது எதுனா திருச்சி காலேஜ், மதுரை காலேஜ், அதில் மதுரையும் ஒன்று. ஸோ மதுரை காலேஜில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சினா 5 இயர்ஸுக்கும் இருக்குது, 3 இயர்ஸுக்கும் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோர்ஸுக்கும் தமிழ் மீடியம் இருக்கிறது, அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸுக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், 3 இயர்ஸ் கோர்ஸுக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற சில காலேஜஸில் மதுரை காலேஜும் ஒன்று. ஸோ அதனாலே மதுரை காலேஜில் வந்து ஷிஃப்ட் வைஸ் தான் கிளாஸ் நடக்கும். எஸ் மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு வைப்பாங்க. ஸோ அதால் வந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா அது வீக்லி சேஞ்ச் ஆகும். பிகாஸ் எல்லா ஷிஃப்ட் இருக்கிற காலேஜ்லேயுமே அவங்க வந்து ஒரே ரொட்டீனாக வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அந்தமாரி எந்த காலேஜ்லையும் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. தென் ஹாஸ்டல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓகே மதுரை காலேஜில் வந்து ஹாஸ்டல் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மதுரை காலேஜை அடிச்சிக்க முடியாது. தென் மதுரை லா காலேஜ் அமைந்திருக்க பிளேஸ் என்னன்னு கேட்டேன்னா, சின்ன சொக்கைக்குளம் அப்படின்ற பிளேஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து மதுரை காலேஜோட சிட்டி தான். ஸோ அதால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பக்கத்துலேயே வந்து நகராட்சி பூங்கா இருக்குது, அதால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஹாஸ்டல்ஸும் மதுரை காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்குது. ஸோ கம்பேரிசன் பிட்வீன் எல்லா காலேஜுக்கும் ரேங்கிங் கொடுக்குற மாதிரி மதுரை காலேஜுக்கு எவ்வளோ ரேங்கிங் கொடுக்குறாங்கன்னா, 5 ஸ்டார்ஸுக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். தென் அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் காலேஜோட அமைப்பு தான், ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்து தான். தென் அடுத்தது வந்து எஜுகேஷன். எஜுகேஷன் லெவலில் ஓகே மதுரை லா காலேஜில் வந்து ஸ்டாஃப்ஸுமே கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ கிளாஸஸும் வந்து ஓரளவு கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எந்த டவுட்ஸ் கேட்டாலும் ஸ்டாஃப்ஸ் கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ லைப்ரரியும் வந்து நல்லாவே இருக்குது, அந்த விதத்தில் வந்து மதுரை காலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டல்ஸ் ஸ்டே பண்ண பிடிக்கல, எங்களுக்கு வந்து நான் ப்ரைவேட்டாகவே ரூம்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்குமே வந்து அந்த மதுரை காலேஜ் வந்து ஓகே தான். ஸோ ஓவராலாக மதுரை காலேஜுக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோன்னா 5 ஸ்டார்ஸுக்கு 4.3 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே தான் லா லுக் தமிழ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.